அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்தியன் பாலிட்டியோட கிளாஸ் டூ இன்னைக்கு கிளாஸ் ஒன்று எதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ட்ரட்ஷன்ஸ் பார்த்தோம் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் இன் சென்ஸ் வாட் இஸ் மென் பை கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனிசம்னால் என்ன ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அதோட அமைப்பு தட் இஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அதில் ஷெட்யூல்ஸு பார்ட்ஸு தென் அமன்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம் தட் இஸ் ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் ஸோ அதை தாண்டி கொஞ்சம் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பேர் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அது அலவென்ட்டாக வந்த லாஸ்ட் இயர் தட் இஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிலிம்ஸ் கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ணோம் இன்றைக்கி செகண்ட் கிளாஸ் ஓகே இந்த செகண்ட் கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஃபிலாசிக்கல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஸோ ஃபிலாசிக்கல் பார்ட்டுன்னு சொல்லலாம் ஆரல்ஸ் ப்ரியாம்பிளை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பிரியாம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் அஸ் வெல்லஸ் போத் பிலிம்ஸ் ஃபர்ஸ்பெக்டிவ்னும் சரி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி ரெண்டுலேயுமே ப்ரியாம்பிள் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் சென்ஸ் அதில் இன் உங்களுக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது அதை தாண்டி ஒரு மெயின்ஸ் ஆன்சர்ஸ் எழுதும்போது இட் இஸ் கன்சர்ட் டு பி ஒன் ஆஃப் த ஸ்டாக் பாயிண்ட்டு தான் இன் சென்ஸ் நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன் ஒரு ஒரு கொஷினுக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும்போது எனக்கு ஈஸியாக எங்கேருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு வேர்டு எடுத்து என்னால் கிக் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏன்னா என்டையர் கான்ஸ்டியூஷனோட பேசிக் பில்டப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாம்புளில் தான் இருக்கும் அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைரெக்டாவும் கொஷின்ஸ் வந்திருக்கு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் டேரெக்டாக கொஷின்ஸ் வந்திருக்கு ஒருவேளை எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவைப்படுது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கான பாயிண்ட் தேவைப்படுது அப்படின்னா அங்கேயும் நீங்கள் பிரியாம்பிளில் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்போ ப்ரியாம்பிளில் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சர்ட் டு பியாண்ட் ஃபிலாசபிக்கல் பார்ட்டுன்னு சொல்லலாம் ஒய் இட் இஸ் ஃபிலாசிக்கல் பார்ட் இன் சென்ஸ் பிரியாம்பிள் இட் வில் கிவ் அன் ஐடென்டிஃபிகேஷன் இன் சென்ஸ் ப்ரியாம்பிளில் உங்களால் எதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா ஹவு த என்டையர் கான்ஸ்டியூஷன் இஸ் பில்ட் ஓகே ஸோ ஒரு என்டையர் கான்ஸ்டியூஷன் எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எதை ரீட் பண்ணுறது மூலமாக நம்மளால் அப்சர்வ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாம்பிளை ரீட் பண்ணுறதுனால அப்சர்வ் பண்ணிட முடியும் ஸோ அதை தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு டீ கோட் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு ஃபிலாசபிக்கல் பார்ட் ஆர் பிரியாமல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதை பேசிக்காக முன்வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ப்ரிஃபேஸ் தான் ஒரு ப்ரியாம்பில்னு சொல்லக்கூடிய விஷயம் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஃபிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இந்த ஃபிலாசிக்கல் பார்ட்டில் எதை பேசிக்காக பிரியாம்பிள்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிஃபேஸ் தான் சொல்கிறோம் அதட் இஸ் முன்னுரை அவ்வளோதான் ஒரு புக்கு நீங்கள் எனி புக் ஓகே எனி நாவல் ஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ் இது எது எடுத்து நீங்கள் ரீட் பண்ணாலும் அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முன்னுரை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க இட் மீன்ஸ் தட் அந்த புக்கு எதை சொல்ல வருது அப்படிங்கிறது தான் அப்படி பார்க்கும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷனுமே என்ன தான் ஒரு ஃபண்டமெண்டலாக தான் இன் சென்ஸ் ஒரு அடிப்படை சட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த அடிப்படை சட்டத்தில் முழுக்க இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் ஷெடியூல்ஸ் இது எல்லாத்துலேயும் எதை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் தட் இஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால எதை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எது மூலமாக அவங்களால புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னா

ஒரு வழிகள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி வழிகளை நம்ம அடாப்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த பிலாசபிகல் பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய ப்ரியாம்பிள் சொல்ல வருது ஸோ இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கன்சல் வித் ப்ரிஃபேஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் விச்வ்ஸ் அண்ட் பிலாசபிகல் பார்ட் ஓகே ஸோ வாட் இட் ஹவ் என்ன இருக்குது இந்த ப்ரியாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் இன் சென்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆன் ஐடியல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் மீன்ஸ் ஆர் எண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம் இன் சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாம்புல சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்படி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாவரின் சோசலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிகின்னு இருக்கும் இன் சென்ஸ் இந்த கண்ட்ரி எப்படி நடைமுறை தட் இஸ் வழி நடத்தணும் அப்படின்னா சாவரீனாகவும் சோசலிஸ்ட்டாகவும் செக்குலராகவும் டெமோக்ராட்டிக்காகவும் ரிப்பப்ளிக்காகவும் இருந்தால் நம்மளால் எதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டானிட்டி இதை தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் எதை நம்ம முன் வச்சு நடத்தினா சாவீனாவும் செக்குலராகவும் டெமோக்ராட்டிக்காகவும் ரிப்பப்ளிக்காகவும் இருக்கிற பட்சத்தில் நம்மளால் எதை என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்டஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டானிட்டிங்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஐடியல்ஸ் ஆர்எல்ஸ் அஸ்பிரேஷன்ஸ் ஆர் ஓவராலாக பார்த்தா பிலாசபிக்கல் பார்ட்ஸ் ஸோ இந்த பிலாசபிக்கல் ஏரியாஸை எங்கே முன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாம்புல தான் முன் வச்சுருக்காங்க ஸோ இது எதை முன் வைக்கிச்சு நடக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் ஐடியல்ஸ் தான் ஸோ இந்த செட் ஆஃப் ஐடியல்ஸ் மூலமாக எதை நம்மளால் கிரகிக்க முடியும் சென்ஸ் எதை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் எந்த விதத்தில் மூவ் ஆகுது ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி யூனியன் டெரிட்டரிஸ்லருந்து சிட்டிசன்ஷிப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஃபண்டமென்டல் டியூட்டீஸ் யூனியன் ஸ்டேட் இப்படி மூவ் ஆகக்கூடிய இந்த பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்குது இல்லையா இது எந்த இப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கைடிங் வேல்யூஸும் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள்ளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தீஸ் ஆர் ஆல் கன்சிடர் டு பி அண்ட் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் ஓகே ஸோ ஸ்டாக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பிரியாம்பிளை பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷனோ கேட்டாங்கன்னா அதெல்லாம் எழுதுறதுக்கு இது தேவைப்படுது அப்போது இதெல்லாம் கீவேர்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய ப்ரிப்பேர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர் இட் இன்க்ளூட்ஸ் தி ஐடியல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர் கைடிங் வேல்யூஸ் டு தி கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் சொல்லும்போது போது இட்ஸ் கன்சல்ட் டு பி அன் ஒன் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கீவேர்ட்ஸ் ஆர் ஸ்டாக் பாயிண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் இந்த பிரியாம்பிள் எங்கேருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூன் இஸ் கன்சல்ட் டு பி தி ஃபஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூன் தட் இஸ் டெமோக்ராட்டிக் கஸ்ட்டியூஷனில் ஃபஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம் இல்லையா இவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிரியாம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி அடுத்து வரக்கூடிய மற்ற நாடுகளும் என்ன பண்ணுறாங்க இந்த ப்ரியாம்பிள் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேம் சவுத் ஆஃப்ரிக்காவும் பிரியாம்பிள் வச்சிருக்காங்க அதர் கண்ட்ரிஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸும் பிரியாம்பிள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியா நம்மளும் ஒரு பிரியாம்பிள் வச்சிருக்கோம் ஓகே ஸோ இது எதோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அமெரிக்காவோட இன்ஸ்டியூ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனோடய இன்ஸ்பிரேஷன் மேபி யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு புலிம்ஸ் கொஷினை கேட்குறதை தாண்டி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது பிரியாம்பிள் நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது அப்படின்னு பார்த்திங்கனா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் இருந்து அப்படிங்கிறது பட் அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அப்படியே நம்ம காப்பி பண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சிட்டோமா ஸோ அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கான்ஸ்டியூஷனில் அவங்க எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனு இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம அடாப்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஓகே ஸோ வி வில் ஆன் அவர் ஓன் கான்ஸ்டியூஷன் தட் இஸ் ஓன் கான்ஸ்டியூஷன் வரும்போது தோ வி கெட் பார் அவுட் சர்டன் திங்ஸ் ஃப்ரம் தி அதர் கான்ஸ்டியூஷன்ஸ் பட் வீ சேஞ்ச் அக்கார்டிங் டு அவர் சோஷியல் எத்தனிக் வேல்யூஸ் ஸோ நம்மளோட கல்ச்சரல் வேல்யூஸ்க்கும் நம்மளோட சோஷியல் வேல்யூஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற அப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம் கான்ஸ்டியூஷனை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படி தான் நம்மளோட பிரியாம்பளையும் டிசைன் பண்ணணும் அப்போது அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை எங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண நேரு பாஸ் பண்ணியிருப்பார் இந்தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் செஷன் தேர்ட்டீன்த் டிசம்பரில் கான் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணியிருப்பார் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனோட க்ரக்ஸு தான் இந்த புரியாமல் ஓகே ஸோ அப்போது நம்ம இங்கே இம்பார்ட் பண்ணியிருக்கக்கூடிய சர்டைன் வேர்ட்ஸ் ஆர் ஐடியல்ஸ் ஆர் சர்ட்டைன் கீவேர்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ இது எல்லாமே நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வாட் பாஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் ஸோ அப்போது பிரியாம்பிள் எங்கேருந்து எடுத்துக்கிட்டது அதோட வேல்யூஸ் அண்ட் ஐடியல்ஸை ஃப்ரம் தி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஸோ கொஸ்டின் கேட்கும்போது ஒருவேளை ஆப்ஷனை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஓகே ஸோ எதை வச்சு கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபைன் பண்ணிக்கிறணும் ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பிரியாம்பிள் எங்கேருந்து இன்ஸ்பயர் பட்டப்பட்டது அப்படின்னா அது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பலோட ஐடியல்ஸ் அண்ட் வேல்யூஸை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்வொல்யூஷனில் இருந்து இந்த கிளாரிட்டி நமக்கு தேவை அப்படி பார்க்கும்போது இதுதான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி பிரியாம்பிள் ஸோ பிரியாம்பிள்ங்கிறதுக்கான டெஃபனேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இட் கன்சிஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியாச்சு ஸோ இது மூலமாக நமக்கு என்ன கம்மை க்ராஸ் பண்ணிக்கு எடுத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னா ஒரு மெயின்ஸ் எழுதும்போது அதுக்கான இன்ட்ரோடக்டரி பாயிண்ட்டாக இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் அதர் தென் தட் பில்லிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரெண்டு இன்புட் நான் கொடுத்துருக்கேன் அஸ் அண்ட் ஃபேக்ஷுவல் இன்புட்டாக ஸோ இப்போ பிரியாம்பிளில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பிரியாம்பிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் பிரியாம்பிள் ஓகே ஸோ திஸ் இஸ் தி பிரியாம்பிள் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு இம்பார்ட்டண்ட்டாக மெமரைஸ் பண்ணணுமான்னு கேட்டால் எஸ்எடஸ் ஏன்னா கெஸ்டின்ஸ் கேட் போது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்கும் நமக்கு மீனிங் தெரியணும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸை தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா யூபிஎஸ்சி இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளில் இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கான்செப்டுவல் பேஸ்டு கொஷினாகவும் ப்ரியாம்பிளை வச்சு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வச்சும் சம் கொஸ்டின்ஸை டிரைவ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்போது ஒரு பிரியாம்பில என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் சோர்ஸ் ஆஃப் பவர் ஒன் இஸ் அப்ஜெக்டிவ் நான் அனதர் டேட் ஆன் கான்ஸ்டியூஷன் அடாப்டேஷன் ஓகே ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் பவர் இந்த பிரியாம்பிள் அப்படின்னுங்கிற விஷயத்தில் கான்ஸ்டியூஷன் எங்க பவரை யார்ட்ட இருந்து டிரைவ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா த்ரூ அட் தி என்டையர் கான்ஸ்டியூஷனை ரீட் பண்ணுறதுல இந்த கான்ஸ்டியூஷன் டிரைவ் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எழுதுறதுக்கோ பவர் எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம் ஃப்ரம் தி பீப்புள் ஆஃப் இந்தியா தான் ஸோ அதை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஸோ வேர் இட் கெட்ஸ் தி சோர்ஸ் ஆஃப் பவர் தட் இஸ் தட்ஸ் கான்ஸ்டியூஷன் கெட் இட் சோர்ஸ் ஆஃப் பவர் ஃப்ரம் தி பீப்புள் தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ டெமோக்ராட்டிக் ஸ்டேட் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படிங்கிறது இதுதான் ஓகே நைன்டீன் நைன்டி நைன் நைன்டீன் நைன்டீன்லேயும் ஒரு பிரியாமல் இருந்துச்சு அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு நைன்டீன் நைன்டீனில் இருந்த பிரியாம்புல் ஸோ அது யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் பீப்புள் கொடுத்தது கிடையாது தட் இஸ் இந்திய மக்களால் அந்த பிரியாமல் கொடுக்கப்பட்டது இல்லை இது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்னால் நைன்டீன் நைன்டீனில் கொடுக்கப்பட்டது அந்த பிரியாம்புல யூ கேனாட் ஏபிள் டு கன்சிடர் இட் அஸ் ஆன் டெமோக்ராட்டிக் பிரியாம்பிள் பட் நம்ம இப்போ வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரியாம்பிள் இருக்கு இல்லையா இது டெமோக்ராட்டிக் பிரியாம்பிள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் தட் இட் டிரைவ்ஸ் இட்ஸ் பவர் ஃப்ரம் தி பீப்புள் ஆஃப் இண்டியா ஸோ அதுதான் தட் இஸ் மீன்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் பவர் ஸோ அதனால தான் வீ த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது ஃபஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு பீப்புள் தான் இங்கே சோர்ஸ் ஆஃப் பவர் கொடுத்தது ஓகே எது மூலமாக அப்படின்னா பீப்புள் யாருக்கு பவர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஸோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமாக பவர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு கான்ஸ்டியூஷனல் அசாம்ப்லியாக ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த கான்ஸ்டிடியூஷனை அசாம்ப்லி எதை ஃபார்ம் ட்ராஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாம்புல தட் இஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை ட்ராஃப்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இதோட சீக்குவென்ஸ் ஓகே ஸோ வீத பீப்பிள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சால்மனி ரிசால்ட் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன் டூ எஸ் சாவரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஸோ இதில் ஒன்னஸ் எய்ம் அஸ்பிரேஷன் அனதர் ஒன்னஸ் ஐடியல்ஸ் ஓகே ஸோ இதில் வாட் வி ஹாவ் டு டூ ஓகே ஸோ வாட் வி ஹாவ் டு டூ அப்படிங்கிறது இன் சென்ஸ் வாட் வி ஹாவ் டு அச்சீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி தட் இஸ் இந்த கட் பர்டிகுலர் ஸ்டேட் அஸ் அண்ட் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் இது எதை அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அச்சீவ் ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்டு ஃப்ரெட்டானிட்டி ஓகே ஸோ ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டானிட்டி எது மூலமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்ட்ரி இதெல்லாம் இப்படி ஃபங்க்ஷன் ஆனால் ஓகே ஸோ சாவரின் ஆவும் செக்குலராகவும் டெமோக்ராட்டிக்காகவும் ரிப்பப்ளிக்காகவும் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இந்த கண்ட்ரினால் எதை அச்சீவ் பண்ண முடியும்னா எல்லாருக்கும் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ண முடியும் எல்லாருக்கும் லிபர்ட்டி அஷ்யூர் பண்ண முடியும் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க முடியும் எல்லாரும் ஸ்திரீ தட் இஸ் சகோதரத்துவத்தோடு நடத்த முடியும் ஸோ இதுதான் பிரியாமல் சொல்லக்கூடிய விஷயம் இட் இன்ஸ்டியூட்ஸ் அப்ஜெக்டிவ்னு சொல்லும் போது ஐடியல்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன்ஸுன்னு சொல்கிறது ஸோ ஐடியல்ஸ் அப்படிங்கிறது நான் தாண்டி மீன்ஸுன்னு சொல்லலாம் எதை இது எல்லாத்தையும் மீன்ஸுன்னு சொல்லலாம் ஓகே ஸோ இந்த சாவரின் சோசியல் செக்குலர் டெமோக்ராட்டிக்கை மீன்ஸ்னு சொல்ல முடியும் இந்த ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டானிட்டியை அச்சீவ்மெண்ட் ஆர் எய்ம் தட் இஸ் எண்டுன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயங்களை தான் அப்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ பிரியாம்பிள் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அண்ட் எண்டை சொல்லுது அடுத்த விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆன் தி ஆன் வாட் டேட் கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஸோ கான்ஸ்டியூஷன் வாஸ் டிராஃப்டட் பை மீன்ஸ் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி அந்த டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ மெனி சிட்டிங்ஸ் இன் தி பார்லிமெண்ட் தேடிசைனட் ஆர் டிராஃப்ட் ஆன் கான்ஸ்டியூஷன் ஸோ அப்போ அந்த அடாப்ட் டிராஃப்டட கான்ஸ்டியூஷனை அடாப்டேஷனுக்கு வரணும் இல்லையா இன் சென்ஸ் பார்லிமெண்ட்டில் முன் வச்சு அப்ரூவல் ஓகே வாங்கணும் இல்லையா ஸோ அப்படி அப்ரூவல் வாங்கின டேட் என்றைக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் டே ஆஃப் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அவர் கான்ஸ்டியூஷன் கேம் டு அன் அடாப்டேஷன் ஓகே ஸோ ஹியர் பை அடாப்ட்

என்னைக்கு எந்த வென்யூவில் என்னைக்கு டேட்டில் இதை அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அடாப்ட் என்ஆக்ட் மட்டும்தான் இருக்குது ஓகே கேம் இன் டு ஃபோர்ஸ் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜான்வரி நைன்டீன் ஓகே ஸோ ஒருவேளை ஃபிலிம்ஸ் கொஸ்டின்ல கேட்கும் போது வி அடாப்ட் எனாக்ட் அண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அது தப்பு ஓகே இப்போ அதுக்கு பதில் அடாப்ட் எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப் ஆன் டேட் ஆஃப் டொண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்னா கரெக்ட் ஸோ கேம் இன் டு ஃபோர்ஸ் என்னைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜான்வரி நைன்டீன் ஃபிஃப்டி அடாப்ட் பண்ணது என்னைக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா கேட்கும் நம்ம சென்சிட்டிவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஏமாறுவோம் ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள பார்க்க மாட்டோம் நம்ம எமோஷன் எதை ட்ரிகர் பண்ணிடும் அப்படின்னா ஸோ அதான் அடாப்ட் அண்ட் கேம் டு அவர் செல்ஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ டொண்ட்டி சிக்ஸ் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தான் போய் பண்ண தோணும் பட் முழுசாக ரீட் பண்ணாமல் ஒரு பாலிட்டிக் கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஈவன் அண்டு பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ ஏன்னால் தான் அவங்க அவங்களோட வார்த்தை ஜாலத்தை விளையாடுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் ஓவரால் பிரியாம்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்ன பண்ணுறோம் இந்த கான்செப்டுவல் மீனிங்கை பிரேக் பண்ணுறோம் ஏன் இந்த கான்செப்டுவல் மீனிங்கை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி ரெகுலராக கான்செப்டுவல் பேஸ்டு கொஷின்ஸை கேட்டுக்கிட்டே இருக்காங்க வாட் இஸ் மென் பை ஈக்வாலிட்டி வாட் இஸ் மென் பை லிபர்ட்டி ஆர் ஃப்ரீடம் வாட் இஸ் மென் பை ஃப்ரட்டானிட்டி வாட் இஸ் மென் பை ஜஸ்டிஸ் வாட் இஸ் மென் பை சோஷியலிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ கான்செப்டுவல் பேஸ்டு கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து அவங்க டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து தான் அந்த வேர்ட்ஸை எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஒன் பை ஒன்றா ஆட் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும் நடந்திருக்கும் இனிஷியலாக டியூரிங் அட் தி டைம் ஆஃப் டொண்ட்டி சிக்ஸ்த்து ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டியில் ப்ரியாம்பல்லி இப்படி இருந்துச்சான்னா இல்லை ஸோ இதில் எந்தெந்த வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர் அப்படிங்கிற வேர்ட் எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமென்மெண்ட் ஆக்டில் தான் ஓகே அதே மாதிரி இங்கே இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷனும் அப்போ தான் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனில் இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பலிக்கின் தான் இருக்கும் ஃப்ரெட்டானிட்டி அஷூரிங் தி டிகினிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் மட்டும் தான் இருக்கும் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிறது ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்தது ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா இதை வச்சும் யூபிஎஸ்சி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜான்வரி நைன்டீன் ஃபிஃப்டியில் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிளில் எது இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம பின்னாடி கொஷின்ஸை பார்க்கும்போது போது உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும் இன் சென்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எப்படி கொஷின்ஸும் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்போது இந்த ப்ரியாம்பிளில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் டெஃபினட்டாக இதில் இருக்கக்கூடிய இந்த வேர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஸோ சாவரின் அவரின் செக்குலர் செகுலர் டெமோக்ரட்டிக் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஜஸ்டிஸ் அப்படின்னு வரும்போது சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல்னு தெரியணும் ஏன்னா இதை வச்சும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க லிபர்ட்டி ஆஃப் தாட் அப் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப் அப்படிங்கிறத வச்சும் கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா இதை வச்சு கேட்டுட்டாங்க இந்த ஃப்ரட்டானிட்டியில் யூனிட்டி அண்ட் இன்டகிரிட்டி ஆஃப் த நேஷனை வச்சு கேட்டுட்டாங்க அப்போ லிபர்ட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சும் கேட்கலாம் ஈக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரொமோட் அமாங் தம் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் இதுலேருந்து நிறையா டைம் ஒன்று ஃபேக்சுவலாவோ இல்லை கான்செப்டுவலாவோ என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு அப்போ அதை நோக்கி தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும் நான் திருப்பி திருப்பி அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ரீட் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் கொஷின் பேப்பர்ஸை ஸ்டடி பண்ணாமல் நீங்கள் போகக்கூடாது அப்போ தான் நீங்கள் எந்த ப்ரிப்பரேஷன் மோடில் போய்கிட்டு இருக்கீங்க இல்லை அட் பார் வித் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் மோடில் தான் நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது நாட் ஓன்லி ஃபார் யூபிஎஸ்சி மட்டும் இது இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்ல முடியாது நீங்கள் ஆர் அதர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு திரியாம்புலன்ஸ் மேண்டேட்டர் ஸோ கண்டிப்பாக இதில் நம்ம மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது இந்த டாபிக்ஸை ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சோர்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற விஷயம் எங்கேருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரம் த பீப்புள் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ பீப்புள்கிட்ட இருந்து பவரை டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட் இட் கிவ்ஸ் அண்ட் இன்ஃப்ளென்ஸ் இதுலேருந்து நான் என்ன இன்ஃப்ளென்ஸை எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீப்புள்கிட்ட இருந்து ஒரு பவரை டிரைவ் பண்ணுறீங்கன்னா இட் கிவ்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் சாவரினிட்டி ஓகே ஸோ இறையாண்மையோடு நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோம் இன்சென்ஸ் எந்த விதமான ஒரு எக்ஸ்டர்னல் பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்ம இந்த கண்ட்ரியை கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃப்ளென்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாவனிட்டி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து தான் வரும் அப்போது பி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு இந்த சோர்ஸ் ஆஃப் பவரை நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து எடுத்துக்கிற கூடிய இன்ஃப்ளென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் நம்ம பவரை எங்கேருந்து எடுக்கிறோம் பீப்புள்கிட்ட இருந்து இட் மீன்ஸ் தட் இட் கிவ்ஸ் அண்ட் சாவனடி டு தி நேஷன் ஸோ அப்போ இங்க எந்த விதமான எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுயன்ஸும் இல்லை அப்படிங்கறத தான் முன் வைக்கிறது அண்ட் இட் ஆல்சோ என்ன இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஓகே பேசிக்ஸ் தான் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற விஷயம் என்னன்னா சட்டத்தின் முன்னு எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பீப்புள் எல்லாரும் சமம் தான் இங்க எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் சொல்லலை ஏன்னா ஹோலிஸ்டிக்கா பி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல எந்த விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷனோ இல்லை எந்த விதமான ஒரு ப்ரிஃபரன்ஸோ யாருக்கும் கொடுக்க கிடையாது எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுறதுனால இந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நான் என்ன இன்ஃபுளுன்ஸ் எடுத்துக்கிற முடியுதுன்னா சாவரனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ஃபுளுன்ஸாக எடுத்துக்கிற முடியுது தென் ரூல் ஆஃப் லாவை என்ஷூர் பண்ணுதுன்னு சொல்ல முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஐடியல்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா எதை அச்சீவ் பண்ண முடியுங்கிறத சொல்லியாச்சு தட் இஸ் நம்ம சாவரின் சோஷலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணும்போது அது மூலமாக நம்மளால் எதை அச்சீவ் பண்ண முடியும்னா ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரட்டானிட்டி அப்படிங்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அப்போ ஃபஸ்ட்டு எதை நம்ம போக வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்ததில் ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் சாவனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சாவனிட்டி அப்படின்னு வரும்போது இட்ஸ் நத்திங் பட் வி ஆர் நாட் இன்ஃப்ளன்ஸ்ட் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி இந்தியா அண்ட் சாவரின் ஸ்டேட்டான்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா வி ஆர் காலனைஸ்ட் பட் ஆஃப்டர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் தட் இஸ் ஆகஸ்ட் ஃபிஃப்டின் நைன்டீன் ஃபார்ட்டி ஆர் இண்டிபெண்ட்னு சொல்லும் போது வீ ஹவ் த ரைட் டு டேக் அவர் ஓன் டெசிஷன்ஸ் நம்மளால தனிச்சையா சுயேச்சையா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு முடிவை நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சாவனிட்டிங்கிற ஒரு விஷயம் மீன் பண்ணுது இன்ஸ் வேர் பீப்புள் இஸ் சுப்ரீம் ஓகே ஸோ பீப்புள் ஹாவ் த பவர் சுப்ரீம் ரைட் டு மேக் டெசிஷன்ஸ் ஆன் இன்டர்னல் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ் நோ எக்ஸ்டர்னல் பவர் கேன் டிக்டேட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவரும் டிக்டேட் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்போ இந்த டைம்ல இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா ஸோ வி ஆர் கமிட்டட் ஃபார் சோ மினி திங்ஸ் ஓகே ஸோ நிறைய குளோபல் கமிட்மெண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கும் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல் டூ தௌசண்ட் தேர்ட்டி கிளாஸ்கோ சமிட்டர் பாரிஸ் அக்ரிமெண்ட் சண்டாய் ஃப்ரேம் ஒர்க் ஜி டுவெண்ட்டி தென் டபிள்யூடிஓ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்போ அந்த கமிட்மெண்ட்ஸுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட இன்டர்னல் பாலிசிஸ் ரெகுலேஷன்ஸ் லா எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கேற்றப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சாவரினிட்டி கொஷின் பண்ணப்படுதா இன் சென்ஸ் வி ஆர் லூசிங் அவர் சாவரினிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் மீன்ஸ் நோ பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் குளோபல் கமிட்மெண்ட்ஸ் குளோபல் கமிட்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு குளோபலி வி ஹாவ் டு அச்சீவ் ஆல் திங்ஸ் ஏன்னா ஒரு சைபர் கிரைமோ ஒரு குளோபல் வார்மிங்கோ கிளைமேட் சேஞ்சோ இல்ல அதர் டாக்ஸேஷன் டாக்ஸ்ஸோ இது எல்லாத்தையுமே யாருனால பண்ணிட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ட்ரினால மட்டும் பண்ண முடியாது இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் கமிட்மெண்ட் தேவைப்படுது அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி டிசைன் அவர் ரூல்ஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்கார்டிங் டு தி குளோபல் கமிட்மெண்ட்ஸ் அந்த குளோபல் கமிட்மெண்ட்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லேயே எது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சென்சஸ் பேசிஸில் தான் போகுது இன்சென்ஸ் எல்லாரோட ஒப்புதலோடு தான் போகுது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்கோ சமிட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா கார்பன் நியூட்ரலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு ஃபேஸ் அவுட் ஆஃப் கோல் அப்படிங்கிறது பதில் ஃபேஸ் டவுன் ஆஃப் கோல் அப்படிங்கிறது நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்ற முடிஞ்சு ஓகே ஸோ இது நம்ம கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் இன்சென்ஸ் இது நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் அங்கே குளோபல் சமிட்டில் நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம் ட்யூரிங் இப்போ இருக்கக்கூடிய இந்த உக்ரைன் ரஷ்யா வார் க்ரைசிஸில் அப்போது யூரோப்பியன் கண்ட்ரிஸும் சரி யூஓஸும் சரி ரஷ்யன் ஆயில் மேலே சேங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணாங்க அந்த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இன் சென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண தட் இஸ் யூ ரஷ்யா கிட்ட நீங்கள் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ எனி திங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரின் பாலிசி அப்படின்னு வரும்போது அது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் ஸோ அந்த கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களோட ப்ரொப்போசல்ஸை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்போ இந்த இடத்துல நம்மளால் சாவிரினிட்டியை என்ஷூர் பண்ண முடியுது அப்போ க்ளோபல் கமிட்மெண்ட் அப்படின்னு வரும்போது

ஓகே ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே என்சிஆர்டியோட நீங்கள் ஐ திங்க் எயித் நைன்த் என்சிஆர்டிஸை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா அங்கே இது பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகே ஸோ டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஏ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் பீப்புள் என்ஜாய் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஓகே எலக்ட் தேர் ரூலர்ஸ் அண்ட் ஹோல்ட் தம் அக்கௌண்டபிள் த கவர்மெண்ட் இஸ் ரன் அக்கார்டிங் டு சம் பேசிக் ரூல்ஸ் ஓகே ஸோ ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு மக்கள்னால் அந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி ரன் பண்ண வைக்க முடியுமானா முடியாது ஓகே ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட பேசிக் கேரக்டர் என்னான்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் டு பி ரூல் பை தி பீப்புள் ஓகே ஸோ தான் ரூல் பண்ணப்படணும் ஆல் ஆஃபீசஸ் டு பி ஓப்பன் ஃபார் ஆல் பப்ளிக் பர்சன்ஸ் ஆல் சிவிலியன்ஸ் ஓகே ஸோ சிட்டிசன்ஸுன்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கும் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயங்கள் என்னென்னா ரூல் பை த பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அண்ட் இட் ஆல்சோ என் ரூல் ஆஃப் லா அகேன் அண்ட் அகெயின் இது வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஸ்டாக் பாயிண்ட் மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் இந்த ரூல் ஆஃப் லா யூஸ் பண்ணலாம் நோ நோவேர் அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை ஓகே ஸோ இட் இஸ் கன்சல்ட் டு பி ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க இது ஒரு இன்டர்பர்டேஷன்ஸ் ஓகே அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ரூல் ஆஃப் லாவில் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை நீங்கள் என்ஷூர் பண்ணுறதா இருந்தால் ஸோ இது எதை அச்சீவ் பண்ணுறதுக்காக பேசிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான் இன் சென்ஸ் இஃப் யூ ஆர் கிவிங் ஆன் voting right to any individual. So, இந்தியா constitution என்ன சொல்வது above 18 years, நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா you ஆர் எலிஜிபிள் டு vote that இஸ் ரைட் right to vote அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரைட் டு vote வெறுமனை எதை ensure பண்ணுறதுக்காக கொண்டு வர்றது தான் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மட்டும்தான் ஸோ பொலிட்டிக்கல் ரைட்ஸ் in sense, இஃப் you கிவிங் ஆன் ஓட்டிங் ரைட் right எனி ஒன் இட் ensures ஆன் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பட் கொஸ்டின் ஹியர் இஸ் வெதர் கிவிங் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஓகே ஸோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுற உரிமை கொடுத்துட்டா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸை என்ஷூர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அப்போ தான் அம்பேத்கர் அவரோட வேர்ட்ஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆர் மீனிங்லெஸ் அண்டில் அண்ட் அதர்வைஸ் இஃப் யூ ஆர் நாட் அச்சீவிங் தி சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எதை அச்சீவ் பண்றதுக்காக நம்ம கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் நாட் ஓன்லி ட்ரை டு அச்சீவ் தி பொலிட்டிகல் ரைட்ஸ் பட் இட் ஆல்சோவ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் ஸோ அதை தான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க தட் இஸ் இட் என்ஷூஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அண்டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டெமோக்ரஸிக்கான மீனிங் இட் நாட் ட்ரை டு அச்சீவ் ஒன்லி பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வேர் இட் ஆல்சோ ட்ரை டு அச்சீவ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் தான் அதில் நீங்கள் பண்ணக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் இன்சென்ஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அப்சர்வேஷனாக இருக்க முடியும் ஸோ இதில் இங்கே நம்ம என்ன டைப் ஆஃப் டெமோக்ரஸி அடாப்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி அடாப்டட் ஃபார்ன் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி

okay so democracy there are two types of democracy okay one is direct another one is indirect so in the direct type of democracy you can call it as a referendum plebiscite ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இண்டர்ட் டெமோக்ரெஸியை பொறுத்தளவுக்கு தெர்ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இஸ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் சிஸ்டம் நான் அதர் இஸ் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஓகே ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் யூ ஆர் எலெக்டட் ஆன் அஸ் அன் எம்பி ஓகே ஸோ இங்கே நம்ம சும்மா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கட்டி சொல்கிறேன் ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எம்எல்ஏஸ் நீங்கள் சொல்லக்கூடிய பர்சன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் யூ ஓகே ஸோ ரெப்பிரசன்டேடிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஆர் ரெப்ரஸண்ட்டிங் சம் ஒன் ஆன் பிகாப் ஆஃப் யூ ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பதிலாக ஒருத்தரை உங்களோட தொகுதியிலேருந்து நாமினேட் பண்ணி எலெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்க பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கோ அனுப்புறீங்க அப்படின்னா அது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு டூ ஹெட்ஸ் இருப்பாங்க ஸோ ரெண்டு ஹெட்டில் ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் அனதர் பர்சன் யாருன்னு சொல்லுவோம்னா ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு வரும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் ஓகே ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமான ஒன்று இருக்குரசி அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஒன் இஸ் டைரக்ட் ஆனது ஒன் இஸ் இன்டெரக்ட் ஸோ டைரக்டா எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆன் ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யூகே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப் யூனியனில் இருந்து தே ட்ரை வாண்ட் டு எக்ஸிட் ஓகே டூரிங் த டைம் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் டைம் பீரியட்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தே தேன்ட் டு எக்ஸிட் ஃப்ரம் தி யூரோப் யூனியன் ஸோ அதுக்கு முன்னாடி தே பார்ட் ஆஃப் தூ யூரோப் யூனியன் பட் நவு தேர் நாட் ஓகே ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரக்ஸிட் அப்படின்னு ஒரு கேம்பெயின் போச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைம் பீரியட்ல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட டேரக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டு எடுக்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் யூரோப் யூனியனோடய இருக்கலாமா இல்லை யூரோப் யூனியனை விட்டு வெளியே வந்து நம்ம தனியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஸோ அங்கே பெரும்பாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டிங் சிஸ்டம் போச்சு ஸோ மக் பெரிய டெசிஷன்ஸ் ஓகே ஸோ எடுக்கக்கூடிய மேஜர் டெசிஷன்ஸ் கவர்மெண்ட் எடுக்குது அப்படின்னா அதை மக்கள்கிட்டே கொடுத்துருவாங்க ஸோ நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இன் சென்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் நமக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோரமில் வில் ஆர்கியூ ஃபார்ஸ் ஆர் ஹீ வில் கெட் சம்திங் ஃபார்ஸ் ஸோ நமக்காக தேவையில்லை அவர் எடுத்துக்கிறார் ஸோ அப்படி வரும்போது அந்த இண்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம் ஸோ இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தில் டூ டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரட்டிக் சிஸ்டம் தான் ஒன் இஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் பிரெசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஸோ இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டூ ஹெட்ஸ் இருப்பாங்க ஒன்னு ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அனதர் ஒன் இஸ் ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஸோ இதே இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வேறு ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்லாம் இருக்க மாட்டாங்க போத் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டும் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ரெண்டுமே ஒரே ஆளாக தான் இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே இங்கே என்னன்னா பிரசிடென்ட்டு தான் இருப்பாங்க பட் இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ஹஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம் இங்கே ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு ஸோ இந்த பிரசிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே எலெக்டடாக தான் இருப்பாங்க ஸோ போத் ஆஃப் தம் ஆர் எலெக்டட் பை தி எலெக்டட் தான் ஓகே ஸோ ரெண்டு பேருமே எலெக்டட் தான் ஸோ இங்கே பிரசிடென்ட் ஒரு ரியல் ஹெட்டாக இருப்பார் இன்சென்ஸ் அவர் எடுக்கிறதா முடிவாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் பிரசிடண்ட் ஸோ யூஎஸ் பிரசிடென்ட்டை பொறுத்தளவுக்கு அவர் எடுக்கிறதா முடியும் ஸோ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டுங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்காது வேறஸ் பார்லிமெண்ட் சிஸ்டத்தில் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டுங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும் இந்த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டை பொறுத்தளவு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் இவங்க தான் ரியல் ஹெட் ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு நாமினல் ஹெட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த அஸ் அன் எலெக்டட் பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னா தட் ஸ்டேட் இஸ் கன்சடர்ட் டு பி அன் ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடியது இதோட கண்டினியூஷன் தான் ஸோ வி அடாப்டட் ஃபார் அன் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஸோ டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லியாச்சு அடுத்து பிரியாம்புல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஸோ இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது குடியாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஸ்டேட்டோட ஹெட் யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்டடாக இருக்கணும் அப்படின்னா அதை ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் நம்ம ஒரு ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெசிடென்ட் ஒரு எலெக்டட் பர்சன் தான் அப்படி அந்த பிரசிடெண்ட் எலெக்டட் பர்சன்கிறதுனால அப்போ அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்மளோட பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணப்படுறது இன்டேரக்ட் எலெக்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம யாரை எம்பியாவோ எம்எல்ஏவாவோ தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோமோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு எலெக்டட் தான் ஆனால் இன்டைரக்ட்லி எலெக்டட் அப்போது இந்த இடத்துல எதை என்ஷூர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேவிங் அன் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பட் சச்ச ரிபப்ளிக் சிஸ்டம் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் ஐடியா ஓகே ஸோ இங்கே நம்ம அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஏன் பிரெசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேருந்து நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் போனோம் அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் பட் இங்கே புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்கு வி ஹாவ் ஜஸ்டிஃபிகேஷன் தட் இஸ்

ஆனாலும் அவங்க எலெக்டட் தான் இதுக்கு முன்னாடி யார் நம்ம இருந்தாங்க அப்படின்னா க்ரௌனாக இருந்தாங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டாக ஆனால் இப்போ யார் இருக்காங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டாக அஸ் அ பிரசிடென்ட் ஓகே ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரெசிடெண்ட் ஒரு நாமினலாக இருந்தாலும் அவங்க ஒரு எலெக்டடாக இருக்காங்க ஸோ அக்ராஸ் தி சொசைட்டி ஸோ ஓகே அப்போ யார் வேணாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ரெசிடென்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஓகே அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது லைக் யூகேயில் கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் யூகேவில் அது ஒரு செரிமோனியல் இன் சென்ஸ் அது வம்சாவளியாக வர்றது அது கிரவுன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கிரவுன் தான் அங்கே என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்க முடியும் அங்கேயும் அவங்க நாமினல் தான் ஓகே ஸோ இங்கேயும் பிரசிடென்ட் நாமினல் தான் பட் அங்கே அது என்ன மாதிரி சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வம்சாவளி ஓகே ஒரு பர்டிகுலர் கிங்ஷிப்பில் இருந்து வரக்கூடிய பர்சன் தான் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா ஒரு பிரசிடென்ட்டாக இருக்க முடியும் பட் இங்கே ஒரு பிரெசிடென்ட்டாக யார் வேணாலும் இருக்கலாம் அதுதான் இங்கே என்ஷூர் பண்ணப்படுது தட் இஸ் ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஓகே ஸோ இங்கே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏன் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏன் நம்ம டேரக்ட் டெமோக்ரஸி அடாப்ட் பண்ணல ஏன் இன்டைரக்ட் டெமோக்ரஸி அடாப்ட் பண்ணணும் ஒன்று ஓகே ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம அடப்ட் பண்ணியிருக்கோம் ஆனா அங்கே பிரசிடண்ட்ன்றவங்க இன்டெரக்ட்லி எலெக்டட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸிகியூட்டிவ்ஸ் பார்க்கும் போது பார்த்துக்கலாம் இங்கே ஒரு கிளாரிட்டி கொடுக்கற காண்டி உங்களுக்கு தான் இது ஓகே இப்போ ஏன் நம்ம ரெப்ரஸண்டேட்டிவ் டெமோக்ரஸிக்குள்ள போனோம் ஏன் டைரக்ட் டெமோக்ரஸிக்குள்ளே போகல அப்படின்னா ஸோ திங்க் ஒன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிங்க இந்தியாவோட பாப்புலேஷன் சைஸ் ஓகே கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன் மோர் தென் ஒன் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் உள்ள ஒரு கண்ட்ரியில் ஒவ்வொரு டெசிஷனையும் ரெஃபரண்டம் மூலமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ டிடிஎஸ் ப்ராசஸ் ஓகே ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் வருஷம் முழுக்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பாலிசிஸ் எடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அப்போது ஒரு மாடர்ன் டெமோக்ரட்டிக் ஸ்டேட்டில் சச் ஹியூஜ் பாப்புலேஷன் உள்ள ஸ்டேட்டில் அது யூஎஸ் மாதிரி கண்ட்ரியே ஒரு இன்டைரக்ட் மெக்கானிசமில் போகும்போது நம்மளும் அதில் போகிறது தான் பெஸ்ட் மெக்கானிசமாக தோணுது ஸோ அப்படி பார்க்கும்போது இன்டெரெக்ட் எலெக்ஷன் அடாப்ட் பண்ணதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் என்னவாக சொல்லலாம்னா பாப்புலேஷன் ஒரு க்ரைட்டீரியாவாக சொல்லலாம் அடுத்து வி ஆர் ஹேவிங் ஆன் ஸோ மெனி டைவர்சிட்டி ஓகே ஸோ இதில் மெஜாரிட்டி இருக்குது மைனாரிட்டி இருக்குது இன்கேஸ் ஆஃப் எனி டெசிஷன்ஸ் டேக்கன் ஃபார் தி அகைன்ஸ்ட் தி மைனாரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது அப்போ அந்த இடத்துல யார் லூசர் ஆகிடுவாங்கன்னா மைனாரிட்டிஸ் ஆயிடுவாங்க இந்த மாதிரி சோ மெனி ரீசன்ஸ் இருக்குது பட் அட்வான்டேஜஸ் ஆஃப் தி ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கண்டிஷனாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி பீப்பிள் ஓகே ஸோ வேற எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை விட இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இருக்குது நம்ம அப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டதில் அப்போது அங்கே பார்க்கும்போது தே ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் இந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு வரும்போது தே தேர் அக்கௌண்டபிளா அவங்கள நம்மளால் கேள்வி கேட்க முடியுமா இல்லை அவங்கள அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் கொஷ்டின் பண்ண முடியுமா ஐ த கெட் டு ஒன் ரூலிங் கவர்மெண்ட் ஒரு மேண்டேட் கிடைக்கிது ஸோ அந்த மேண்டேட் மூலமாக ஒரு ரூலிங் கவர்மெண்ட் ஆகுறாங்க அந்த ரூலிங் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு வரும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அஸ்ஸான் ஃபோரம் அப்போ இந்த பார்லிமெண்ட்டில் ஆளுங்கட்சின்னு சீன ஒன்று இருக்கும்போது எதிர்க்கட்சின்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியுது அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டியை கொஸ்டின் வைக்க பண்ண முடியுது இன்சென்ஸ் கேள்வி கேட்கிற இடத்துல அக்கௌண்டபிலிட்டியை என்ஷூர் பண்ண முடியுது ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால இட் என்ஷூர்ஸ் ஆன் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஓகே ஸோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன்சென்ஸ் பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோரம் இருக்குது அந்த ஃபோரமில் தர் ஆர் சோ மெனி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது ஓகே ஸோ கொஸ்டின் ஹவர் இருக்குது ஜீரோ ஹவர்ஸ் இருக்குது வேரியஸ் கமிட்டிஸ் இருக்குது வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் சமிட்டட் இன் தி பார்லிமெண்ட் ஸோ இதெல்லாம் டிபேட் அண்ட் டிஸ்கஷனுக்கு உள்ளாக்கப்படுது அப்போது ஒரு ரூலிங் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியுது அப்படின்னா வி கேன் என்ஷூர் ஆன் அக்கௌண்டபிலிட்டி ஸோ அப்போ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அது மூலமாக என்ஷூர் பண்ண முடியுது அதர் தென் தட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர் தான் தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு சொல்லுவோம் இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்

லெஜிஸ்லேச்சர் ஹவ் அன் கெப்பாசிட்டி டு பிரிங் அன் அக்கவுண்டபிலிட்டி அகேன்ஸ்ட் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருந்தாலும் பட் நாட் அப்சல்யூட் ஓகே அப்போது இங்கே என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பார்லிமெண்டரி சிஸ்டம் நம்ம அடாப்ட் பண்ணதுனால இந்த லெஜிஸ்லேச்சரில் இருந்து தான் இன் சென்ஸ் ஒரு எம்பி தான் என்னவாக முடியும் அப்படின்னா ஒரு மினிஸ்டர் ஆக முடியும் அப்போ இந்த மினிஸ்டர் எங்கே அக்கௌண்டபிள் அப்படின்னா டு தி லெஜிஸ்லேச்சர் அக்கௌண்டபிள் ஸோ அதுதான் ஆர்டிகல் செவன்டி ஃபைவ் கிளாஸ் த்ரீ சொல்கிறது த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பர் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெசிஷனும் எங்கே அக்கௌண்டபுளாக என்ஷூர் பண்ணப்படுது அப்படின்னா பார்லிமெண்ட்டில் என்ஷூர் பண்ணப்படுது ஸோ இது எதை அகைன் என்ஷூர் பண்ணப்பட்டுப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் என்ஷூர்ஸ் ஆன் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் தான் அப்போ ஒய்வி அடாப்டட் ஃபார் அன் இன்டரெக்ட் டெமோக்ரஸிக்கான ஜஸ்டிஃபிகேஷன் தான் இது தட் இஸ் நத்திங் பட் வேர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு சொல்லலாம் இல்லை பார்லிமெண்ட்டுன்னு சொல்லலாம் ஹோலிஸ்டிக்காக அப்போ இந்த இடத்துல ஏன் ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ வித் திஸ் ரெப்ரெசன்டிவ் டெமோக்ரஸி ஆர் பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்கான மீனிங் நமக்கு புரிஞ்சிருச்சு அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ரிப்பப்ளிக் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இது எல்லாத்தையுமே ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்டட் பேர்ஸனாக இருக்கணும் அதுதான் வந்து இதோட அப்சர்வேஷன் ஸோ குடியாச்சி அப்படின்னு சொல்லும்போது ஸோ டெமோக்ரஸிக்கும் ரிப்பப்ளிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ரூல் பை தி பீப்புள் தான் ஓகே ஸோ ரூல் பை தி பீப்புள் ஆர் எலக்டட் பை தி பீப்புள் தான் ஸோ ரிப்பப்ளிக் அப்படின்னு வரும்போது தட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் மஸ்ட் பி எ காமன் பீப்புள் ஓகே ஸோ அங்கே எந்த விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது ஸோ அங்கே எனி ஒன் கேன் பி பிகம் ஆன் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆர் இங்கே நம்ம சொல்லக்கூடியது ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்கிறவங்க பிரசிடென்ட் ஸோ பிரசிடென்ட்டை யார் வேணாலும் ஆக முடியும் ஸோ அந்த எலக்டட் பர்சன் அப்படிங்கிறது இங்கே உறுதி செய்யப்படுதான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரசிடன்ட் ஒரு எலெக்டட் ப்ரெசிடென்ட்டு தான் பட் அந்த எலெக்ஷன் கம்போசிஷன் யார் இருக்காங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின் ஸோ எலெக்ஷன் கம்போசிஷனில் எம்பிஸ் எம்எல்ஏஸ் எலெக்டட் எம்பிஸ் எலெக்டட் எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அங்கே ஓகே ஸோ அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரல் இது ஸோ அங்கே எலக்ட் அங்கே இருக்கக்கூடிய எலக்டோரல் ப்ராசஸில் எலக்டட் பர்சன்ஸை யார் வந்து சே தேர்ந்தெடுக்க அப்படின்னா எம்பிஆர் எம்எல்ஏஸ் தான் பண்ணுறாங்க ஸோ இது மூலமாக நம்ம ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணிடுறோம் ஏன் வந்து நம்ம ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து எலக்டடாக போகல ஏன் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டை மட்டும் எலக்டடாக போகணும் அப்படிங்கிற எல்லாம் நம்ம எக்ஸிகியூட்டிவ்ஸ் வரும்போது எக்ஸிகூட்டிவோட எலெக்ஷன் தட் இஸ் பிரசிடென்ட்டோட எலக்ஷன் வரும்போது அங்கே அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இங்கே இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் ஒரு ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் தட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஸோ நோட் இட் டவுன் தட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அன் எலக்டட் பர்சன் ஓகே ஸோ இதில் த கான்செப்ட் ஆஃப் ரிப்ளிக் இஸ் தட் பீப்புள் ஆர் சுப்ரீம் அவ்வளோதான் ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் ஃபிஃப்டி எயிட்டை ரீட் பண்ணால் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியும் தட் இஸ் ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் இருக்கும் அதை தாண்டி பெருசாக ஒன்று இருக்காது தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அபோவ் இருக்கணும் தட் இஸ் ஓகே தென் லோக்சபா கேண்டிடேட்டுக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி தேவையோ அதுதான் ஒரு பிரசிடென்ட்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஓகே ஃபைன் பட் இங்கே அப்சர்வ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா வேறு எதுவுமே கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ண கிடையாது அ சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் ஸோ அந்த இடத்துலயே நம்ம ப்ரூஃப் பண்ணிடுறோம் தட் இஸ் வி ஆர் அன் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ இந்தியா அடாப்டட் ஃபாரன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இட் மீன்ஸ் தட் ஸ்டேட் ஹேவிங் அண்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அஸ் அன் எலக்டட் பர்சன் அண்ட் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் அஸ் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஓகே அப்போ அங்கேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படுது இல்லையா ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டுங்கிறது எலெக்டட் பை தி பீப்புள் ஸோ இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்னு சொல்றது பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் தேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பிரெசிடென்ட் பிரெசிடென்ட்டும் எலக்ட் பண்ணப்படுறாரு பிரைம் மினிஸ்டரும் எலெக்ட் பண்ணப்படுறாரு ஆனால் பிரெசிடென்ட்டை இன்டெரக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க ப்ரைம் மினிஸ்டரை பீப்புள் எலெக்ட் பண்ணுறாங்க டைரெக்டாக ஸோ இதுதான் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட அப்சர்வேஷன் ஓகே ஸோ அடுத்து பார்க்கலாம் இது வித் ரெஸ்பெக்ட் டு சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மூணும் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா செக்குலர் அண்டு சோஷலிஸ்ட் ஏன் இதை தனியாக பார்க்குறோம் அப்படின்னா இது ரெண்டும் லேட்டராக ஆட் பண்ணதுனாலன்னு கிடையாது இந்த சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஒன்றா சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு கனெக்டின்விட்டி இருக்கும் இந்த சோசலிஸ்ட் செக்குலர் அப்படிங்கிறது ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணது ஸோ அதனால தான் இதை தனியாக பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த இடத்துல அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் செகுலர் ஸ்டேட் ஓகே ஸோ செகுலரிசம் அப்படிங்கிறதோ இல்லை செக்குலர் ஸ்டேட்டுன்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியா செகுலரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே எஃபோசைஸ் பண்ணப்படலையா ஏன் செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு வேர்டை அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கணும் ஏன் கான்ஸ்டியூஷன் பில்ட் பண்ண டயத்தில் அந்த வேர்டு இல்லை அப்படிங்கிறதுலாம் சர்ட்டன் லெவல் ஆஃப் டிபேட் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் பட் இஸ் அண்ட் செக்குலர் ஸ்டேட்டாக இல்லையா இந்தியா செக்குலர் ஸ்டேட்டுன்னா அப்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல் ரிலீஜியன் தட் இஸ் என்ஷூர்ஸ் இட்ஸ் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறத எங்கேயாச்சும் நம்ம என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறது தான் இதில் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ இஸ் மென் பை செக்குலரிசம் ஓகே ஸோ செக்குலரிசம் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட்

வேரஸ் ரிலிஜியன் டஸ் நாட் intervene இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் இது அந்த டைம் பீரியட்ல இருந்த ஒரு காமன் பிராக்டிஸ் ஓகே இது வெஸ்டர்ன் நேஷன்ஸில் தான் ஃபர்ஸ்ட் எமர்ஜ் ஆச்சு இங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான்னு வச்சுக்கோங்க ஆனால் பட் நம்ம பார்த்தோம்னா தெரியும் தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது ஸ்டேட் தட் இஸ் சர்ச்சும் ஸ்டேட்டும் என்னவா இருந்தாங்க அப்படின்னா ஒரு டைம் பீரியட்ல ஒன்னோட ஒன்று இன்டர்வியூனாக இருந்தாங்க தட் இஸ் ஸ்டேட்டோட டெசிஷன்ஸில் சர்ச் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க ஸோ ஸ்டேட்டும் சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அங்கே ஓகே ஓவராலாக அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சர்டன் இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டூ மச் ஆஃப் இன்ஃப்ளன்ஸ் இன் தி ஸ்டேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால தட் இஸ் சர்ச்சோட இன்ஃப்ளயன்ஸ் இருந்ததுனால அங்கே என்ன டிரைவ் பண்ணுறாங்கன்னா வெஸ்டர்ன் செக்குலரிசம் தேவான்ட் டு பிரிங் அன் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஓகே ஸோ ஸ்டேட்டோ சர்ச்சோ எந்த விதத்துலையும் என்ன பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது ஸோ ரெண்டு பேரும் என்ன அவங்க அவங்கவுங்க அஃபேர்ஸ் அவங்கவுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்துச்சு ஸோ இதுதான் செக்குலரிசத்துக்கான ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஓகே ஸோ அப்போ ஸ்டேட்டும் ரிலீஜியனும் ரெண்டும் தனித்தனியே ஃபங்க்ஷன் ஆகணும் ஒருத்தர் இன்னொருத்தரோட டெசிஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வரும்போது அதைத்தான் செக்குலர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் வேறு தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படிங்கிறது ரிலீஜியன் பேஸ்டு ஒரு ஸ்டேட்டாகவே அது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா அப்படின்னா புத்திசம் ஸ்டேட் அப்படின்னு சொல்ல முடியும் பங்களாதேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஸ்டேட்னு சொல்ல முடியும் ஸோ அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டால் இந்தியாவை அப்படி சொல்ல முடியாது ஏன்னா வி ஆர் நாட் ஃபாலோ ஒன் ரிலீஜியன் ஓகே ஸோ இந்த கான்ஸ்டியூஷனோ இந்த கண்ட்ரியோ இந்த ஸ்டேட்டோ ஒரு பர்டிகுல ரிலீஜனை என்ன பண்ணுறது கிடையாதுன்னா ஃபாலோ பண்ணுறது கிடையாது தட்ஸ் ஒய் வி ஆர் கன்சர்ட் டு பி அண்ட் செக்குலர் ஸ்டேட் ஸோ அப்படி செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு வரும்போது வாட் இட் இம்ப்ளைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலிஜன் ஈக்குவலி ஓகே ஆர் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலிஜன்ஸ் ஸோ எல்லா ரிலிஜனுக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட்டை தான் நம்ம கொடுக்குறோம் ஓகே அதர் தென் தட் சர்டன்லி டிஃபர் ஃப்ரம் தி வெஸ்டர்ன் செகுலரிசம் ஸோ வெஸ்டர்ன் செகுலரிசத்துக்கு இந்தியன் செகுலரிசத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அட் நோ வேர் இன்டர்வின் ஓகே எந்த விதத்திலையும் ஒரு சர்ச்சோட இதுலேயோ இல்லை அதர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்லயோ ஸ்டேட் என்ன பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க பட் இந்தியன் செக்குலரிசம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் தந்து வெஸ்டர்ன் செக்குலரிசம் ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம வெஸ்டர்ன் இருந்து அவே ஆகி இந்தியன் செக்குலரிசம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த செக்குலரிசங்கிற ஒரு விஷயம் ஏன் தேவை அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் கண்ட்ரி டெமோக்ராட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த செக்குலரிசம் இருந்தாகணும் ஏன்னா ஒரு கண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனோ ஒரு பர்ட்டிகுலர் செக்டோ இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக வேரியஸ் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு மட்டும் நீங்கள் ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் ப்ராக்டீஸை நீங்கள் அவே பண்ணுறீங்க இல்லை கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னா இடத்துல என்ன கொஸ்டின் பண்ணப்படும் அப்படின்னா இது ஒரு இஸ் கொஸ்டினுடு ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் என்ஷூஸ் அண்ட் டெமோக்ரட்டிக் சிஸ்டம் இன் தி கண்ட்ரி அகைன் நான் திருப்பி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த ரூல் ஆஃப் லா ஓகே இது ஒரு ஸ்டாக் பாயிண்ட் மாதிரி தான் ஸோ இப்போது செகுலரிசம் பற்றி புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஓகே அப்போ செகுலரிசங்கிற ஒரு வேர்டு ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இன்சர்ட் பண்ணுது அப்போ அதுக்கு முன்னாடி செக்குலரிசத்தை என்ஷூர் பண்ணுற விஷயங்கள்லாம் கான்ஸ்டியூஷனில் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ் வேர்தர் ஓகே ஸோ மெனி திங்ஸ் த்ரூ பை விச் வி என்ஷூர் ஆன் செக்குலரிசம் ஸோ ஃபஸ்ட்டு திங் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஃபிலாசபி ஆஃப் செகுலரிசம் இஸ் இந்த திங் பட் சர்வதர்ம சம்பவா ஸோ இதெல்லாம் வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் யூல யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுறது தான் இந்த சர்வ தர்ம சம்பவம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கடவுளை அடையக்கூடிய பாதைகள் வேணா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடலாம் ஆனால் கடவுளை அடையிறது தான் எல்லா மதத்தோடையும் அப்ஜெக்டிவ் ஓகே ஸோ எல்லா எல்லா மதத்தோட அப்செக்டிவ் என்ன அப்படின்னா கடவுளை அடையக்கூடியது தான் ஆனால் பாதைகள் தான் வேற அப்படிங்கிறது தான் நம்மளோட செக்குலரிசத்தோட ஐடியாலஜி ஓகே ஸோ நம்ம செக்குலரிசம் எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா தெர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஸோ ஒரு மீன்ஸ் தான் கிடையாது கடவுளை அடையிறதுக்கு தெர்ஆர் ஸோ மெனி ஆஃப் தேர் ஸோ இது மூலமாக நம்ம அடையிறது தான் பர்பஸை தவிர தட் இஸ் கடவுளை அடையறது தான் பர்பஸ் அது எந்த வழியில் இருந்தால் என்ன ஸோ அதை உள்ளார்ந்து நம்ம அப்படிங்கிறது தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணியிருக்கக்கூடிய செக்குலரிசத்தோட ஃபிலாசபி ஓகே ஸோ இங்கே நம்ம வெஸ்டர்ன் செக்குலரிசத்தோட எங்கே மேட்ச் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தில் மேட்ச் ஆகிறோம் தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டிஸ்டன்சிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நான் இன்டபரன்ஸ்

இது இட் இஸ் கன்சிடர் டு பி அன் யூனிக் பார்ட் ஆஃப் தி இந்தியன் செக்குலரிசம் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அபாலிஷன் ஆஃப் சதி சொல்கிறோம் ஸோ சதி இஸ் ப்ராக்டிஸ் இன் இண்டியா ஃபார் ஸோ மெனி டைம் பீரியட் ஓகே ஆனால் அது ரிலீஜியஸ் பேக்ரவுண்டோடு இருந்தது பட் வி அபாலிஷ் இட் ஓகே ஸோ ஸோ மெனி திங்ஸ் வித் இன் தி இன்டர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கிறனால சொல்கிறோம் புரியும் புரியும்னு நினைக்கிறேன் ஹிண்டு ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்டு ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றதுக்காக வேண்டி தான் ஓகே இப்போ கவர்மெண்ட் வைக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோடும் இது எதை என்ஷூர் பண்ணுறதுக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் ஸோ தெர் ஆர் சர்ட்டன் பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் இருக்குது நம்ம அதுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போக வேணாம் ஏன்னா அதெல்லாம் நம்ம ஒரு தனி டாப்பிக்காக எடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே ஃபைன் அண்ட் குட் ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடெலாம் தனியாக ரீட் பண்ணும்போது வி கேன் டிஸ்கஸ் அபவுட் தி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அண்ட் வாட் வீ ஹேவ் டு கம் ஃபார் அன் சொல்யூஷன் அப்படிங்கிறதுலாம் அது ஆர்குமெண்டேடிவ் பட் இங்கே நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்குலரிசம் இட் நாட் கம்ப்ளீட்லி டிஸ்அசோசியேட் ஃப்ரம் தி ரிலீஜியன் வேர் இட் ட்ரை டு இன்டர்வின் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் வேர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ட்ரை டு அச்சீவ் தி கான்ஸ்டியூஷனல் கோல்ஸ் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்டர்வன்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ஷூர் பண்ணுறோம் ஸோ இது மூலமாக நம்ம இந்தியன் கான்செப்ட் ஆஃப் செகுலரிசம் ஹவு இட் டிஃபர் ஃப்ரம் தி வெஸ்டர்ன் செக்குலரிசம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி அப்போது எந்த விதமான செக்குலரிசத்தை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்களும் இல்லையான்னு கேட்டால் நிறையாவே இருந்தது அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பிரியாம்புல்லே இருந்த ஒரு விஷயந்தான் பிரியாம்புல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேர்டு இருக்கும் லிபர்டி ஆஃப் தாட் எக்ஸ்ப்ரெஷன் பிலீஃப் ஃபைத் அண்ட் ஒர்ஷன் இது செகுலரிசம் தான் என்ஷூர் பண்ணுது தனியாக ஒன்றும் அங்கே வேர்டு இல்லாட்டினாலும் இட் மீன்ஸ் அன் இன்டர்பிரட்டேஷன் லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம் ஸோ ஃப்ரீடம் டு ஒர்ஷிப் அண்ட் ஃபெய்த் அப்படின்னா உங்கள் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பிலீஃப் ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப்பில் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் தர் இஸ் நோ எனி டிஸ்கிரிமினேஷன் ஓவர் ஸோ அதை தான் சொல்லுது அடுத்த விஷயம் செக்குலரிசம் வாஸ் இன்சர்ட் இன் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது ரீசன்ட் அப்டேட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு பார்ட்டே இருக்குது ஓகே ஸோ இந்த பார்ட்டில் வி ஆர் கிவிங் ஆன் ரைட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு ப்ராக்டிஸ் தெயர் ஓன் ரிலீஜன் ப்ரொஃபோஸ் தெயர் ஓன் ரிலிஜன் டு ஹாவ் தி ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் ஸோ இது எல்லாமே எதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயம் தான் அதர் தென் தட் தெர் ஆர் சோ மெனி ப்ரொவிஷன்ஸ் வேர் தர் நோ பர்சன் ஷால் பி டிஸ்கிரிமினேடேட் ஆன் த கவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன் ரேஸ் காஸ்ட் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே எது தான் முன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன் வைக்கிறோம் ஸோ அப்போ இது மூலமாக நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாமுல்ல ஒரு பார்ட் ஆஃப் தி செக்ஷனை தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஓகே ஸோ இது வரைக்கும் எங்கேருந்து கவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் மென் பை பிரியாம்புல் பார்த்துருக்கோம் ஓகே அடுத்து வேர் த சோர்ஸ் ஆஃப் பவர் ஓகே பிரியாமில் எங்கே சோர்ஸ் ஆஃப் பவர் கிடச்சிருக்கு இல்லை கான்ஸ்டியூஷனோட சோர்ஸ் ஆஃப் பவர் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் ஐடியல்ஸ்னு வரும்போது சாவரின் சோசலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த அஞ்சு விஷயங்களுக்கான மீனிங் இதோட அப்சர்வேஷன்ஸ் போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அஸ் வெல் அஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இதோட இந்த செஷனை நான் அப் பண்ணுறேன் ஏன்னா ஒரு ஒன் ஹவர் கிட்ட வந்திருக்கும் ஸோ இவ்வளோ தான் உங்களோட வீடியோ கெப்பாசிட்டியும் இருக்கும் ஓகே ஸோ அப்போ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி பிரியாம்புல தான் கவர் பண்ணியிருக்கேன் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் நான் செகண்ட் ஆஃப் ஆஃப் த பிரியாம்பில் கவர் பண்ணுறேன் ஸோ அப்போ இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த பிரியாம்பி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேவிங் அதர் திங்ஸ் தட் இஸ் ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டானிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் அது முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் அடுத்து ப்ரியாம்பிள் இட் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனாக இல்லையா அப்படிங்கிற ஒரு டிபேட் இருந்திருக்கு ஸோ அந்த டிபேட்டை வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக நம்ம அப்சர்வேஷனுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து ஒய் ப்ரியாம்பிள் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி மெயின்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக ஒரு ஸ்டெட் ஆஃப் ஆன்சர்ஸ் நம்ம ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்கும் கடைசியாக இது ரெலவெண்ட்டாக ப்ரியாம்பிள் பேஸ்டு ப்ரீவியஸர் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் பார்க்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஏரியாஸ் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும் பிரியாம்பிள் மாதிரி விஷயங்களோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ டிபிஎஸ்பியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பேஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல தான் கான்செப்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது இந்த மாதிரி ஏரியாஸில் தான் இந்த வேல்யூ பார்ட் ஆஃப் தி ஏரியாஸில் தான் ஃபேக்ட்ஸ் தேவைப்படுது சாரி கான்செப்ட்ஸ் தேவைப்படுது அதுக்கப்புறம் போகும்போது ஃபேக்ட்ஸ் தான் அதில் ஒன்றும் பெருசாக நம்ம என்ன பண்ண தேவையில்லை அவசியம் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பட் இந்த புரிதல் இல்லாமல் அதை அப்ரோச் பண்ணும்போது நம்மளால் ஒரு மெயின்ஸ் ஆன்சரை ஜென்ரேட் பண்ணுறதுல சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும் அதனால தான் இந்த இடத்துல நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறது ஸோ இதோட இந்த பர்டிகுலர் செஷனை நான் வைண்டப் பண்ணுறேன் அடுத்து வரக்கூடிய கிளாஸுமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா ப்ரியாம்பில் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து ஒன் பை ஒன்னாக போகலாம் இதோட இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஓகே